மாமன்னர் கரிகாலர் சமீபத்தில் எங்கோ ஓரிடத்தில் தங்கள் மகளை பார்த்திருக்கிறார். வானவன் மாதேவியின் அழகும் குணமும் அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. என்ன அப்படியானால்? ஆம் நாங்கூர் வேளாரே, மாமன்னர் கரிகால் சோழருக்காக தங்கள் மகள் வானவன் மாதேவியை பெண் கேட்பதற்கே நான் இங்கு வந்தேன். வேளிர்குல வீரர்களே, எப்பொழுது அந்த கரிகாலன் இறுதி எச்சரிக்கை என்று எழுதிவிட்டானோ, இனி அவனிடம் வேறு எதுவும் பேசி பயனில்லை. ஓலை அனுப்புவதும் சரியில்லை. பேரரசருக்கு உறவினராகும் பாக்கியத்தை விட்டுவிட்டு அவர்களோடு சேர்ந்து நாமும் அழிவது வேண்டாம். இன்னும் இதில் எனக்கு குழப்பம் இருக்கிறது என்றாலும், நம் மகளுக்காக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதனால் ஏற்படும் விளைவுகளை எதிர்கொள்ளவும் நான் தயாராக இருக்கிறேன். காரிக்கண்ணனாரே, தாங்கள் என் பொருட்டு நாங்கூருக்கு சென்று பேசிவிட்டு வந்தீர்கள். ஆனால் நாங்கூர் வேளாரிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் வரவில்லையே. நாங்கூர் வேளார் நல்லவர்தான் மன்னவா. இருங்கோவேளை நினைத்து பயப்படுகிறார். நாங்கூர் வேளாரின் மகளிடம் நான் சொன்னதை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ந்து போனார். அவர்தான் எதையும் ஆலோசித்து செய்வோம், அவசரப்பட வேண்டாம் என்று சொன்னார். அவர் தன் தந்தையிடம் நிலைமையை தெளிவாக எடுத்துக் கூறுவார். அவர் தர்ம சங்கடமான நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் அல்லவா? அப்படி என்ன தர்ம சங்கடம் மன்னவா? நீங்களே நினைத்து பாருங்கள். தர்ம சங்கடம் என்ற ஒரு சொல் இருக்கிறதே தவிர அதர்ம சங்கடம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? அதர்மத்திற்கு சங்கடமே கிடையாது. தான் நினைத்ததே சரி என்று சாதிக்கும். ஆனால் தர்மத்தின் நிலை அப்படியல்ல. இதை செய்வதா அதை செய்வதா என்ற சங்கடம் ஏற்படும். நாங்கூர் வேளாருக்கும் இப்போது அப்படிப்பட்ட நிலைதான். ஒன்று, இரும்போவேளுடன் துணை சேர்ந்து அவர் தங்களுக்கு பகையாக வேண்டும், அல்லது தங்களுக்கு உறவினராக இருந்து இரும்போவேளுக்கு பகையாக வேண்டும். இரண்டில் எதை செய்வது என்பதில்தான் அவருக்கு சங்கடம். வாழ்க மாமன்னர். என்ன செய்தி? நாங்கூர் வேளார் தங்களை காண வந்திருக்கிறார். அப்படியா? புலவரே, நாங்கூர் வேளார் தர்ம சங்கடத்திலிருந்து மீண்டு விட்டார் என தெரிகிறது. தாங்களே சென்று எதிர்கொண்டு அழைத்து வாருங்களேன். உத்தரவு மன்னவா. வாழ்க மாமன்னர் கரிகால் வளவர். வாருங்கள் நாங்கூர் வேளாரே, தாங்கள் இங்கு நேரில் வந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அத்தோடு தங்களுக்கு பெண் கொடுக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம் என்று தெரிந்தால் தாங்கள் மேலும் மகிழ்வீர்கள் அல்லவா? அதற்காகத்தானே நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். எப்போது நீங்களே வந்துவிட்டீர்களோ அப்போதே நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து விட்டோம். அதற்குரிய சிறப்பு என்ன என்பதை இப்போது தாங்கள் அறிந்தீர்களா? தாங்கள் எதை சொல்கிறீர்கள்? பேரரசர் வருகிறார் என்றால் சிற்றரசர்கள் எழுந்து நிற்பார்கள். ஆனால் இப்பொழுது தங்கள் பொருட்டு பேரரசரே எழுந்து நிற்கிறார். இதுதான் தங்களிடம் சொன்ன உதாரணம். உண்மைதான் புலவர் பெருமானே, பேரரசர் நிற்பது எனக்கு சங்கடமாக இருக்கிறது. அப்படி என்றால் வாருங்கள், அமர்ந்து பேசுவோம். நல்லது, அமருங்கள். நாங்கூர் வேளாரே, காரிக்கண்ணனார் தாங்கள் சொன்ன அனைத்தையும் என்னிடம் சொன்னார். இனி தங்கள் நாங்கூர் எனக்கு கட்டுப்பட்ட நாடல்ல, எமது அன்பிற்கு உட்பட்ட நாடு. தாங்கள் இருங்கோவேளை நினைத்து சிறிதும் கலங்க வேண்டாம். அவனால் தங்களுக்கு எந்த ஆபத்தும் நேராதபடி பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த நம்பிக்கை எனக்குண்டு. அத்தோடு தங்களுக்கு எதிராக நடப்பவற்றை தங்களிடம் சொல்ல வேண்டிய கடமையும் எனக்குண்டு. ஓஹோ, அப்படியானால் அங்கு ஏதோ நடந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். ஆமாம் புலவரே, தாங்கள் வந்து சென்ற சில நொடிகளில் இருங்கோவேலிடமிருந்து அழைப்பு வந்தது. வழக்கம் போல் அவர்கள் உரையாடிக் கொண்டிருக்க குழப்பமான மனநிலையில் நான் அவர்கள் பேசியதை செவிமடுத்தேன். ஏன் இவர்கள் இப்படி குறுக்கு வழியில் செல்கிறார்கள் என்ற சிந்தனையோடு நாங்கூர் திரும்பினேன். அப்பொழுதுதான் என் மனைவி, தாங்களும் என் மகளும் எந்த சூழ்நிலையில் சந்தித்துக் கொண்டீர்கள் என்பதையும், வானவன் மாதேவியும் தங்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதையும் தெளிவுபடுத்தினாள். அதனால்தான் காலையே புறப்பட்டு வந்தேன். ஏதோ குறுக்கு வழி என்று சொன்னீர்களே, அது என்ன? நாம் முறையாக அறிவித்து போர் நடத்தினால் வெற்றி பெற முடியாது. திடீரென்று தாக்குதல் நடத்தி நிலைகுலையை செய்து
தங்களை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். சதி செயல் புரிவதை இருங்கோவேலின் இயல்பாகிவிட்டது. இதில் இன்னும் யார் யார் பங்கு கொண்டிருக்கிறார்கள்? செங்குன்றத்தூரார், மிலாளுடையார், கொள்ளிக்குற்றத்தார், அழுந்தூர் வேளா. ஓ, அந்த விஜயபூபதியா? இனியும் நாம் தாமதிக்க தேவையில்லை. அவர்கள் திடீர் தாக்குதல் நடத்தும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. முறைப்படி அறிவித்துவிட்டு படையெடுக்க வேண்டியதுதான். உடனடியாக கிள்ளி வளவனிடம் சொல்லி படைகளை திரட்டச் சொல்லுங்கள். நாங்கூர் வேளாரே, மன்னவா, சரியான நேரத்தில் வந்து அவர்கள் சதி திட்டத்தை தெரிவித்தீர்கள். அவர்கள் சதியை முறியடிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்த பிறகு முறைப்படி திருமண ஏற்பாடுகளை பேசலாம். சரி, நான் விடைபெறுகிறேன். புலவரே, மன்னவா, நீங்களே சென்று இவரை வழி அனுப்பிவிட்டு வாருங்கள். ஆகட்டும், வருகிறேன் மன்னவா. நல்லது, வாருங்கள். அண்ணா. வாமங்கம்மா, நீ எப்பொழுது வந்தாய்? தாங்கள் நாங்கூர் வேளாருடன் பேசும்போதே நான் வந்துவிட்டேன். வேளிர்கள் மேல் படையெடுக்க வேண்டும் என்று தாங்கள் தீர்மானித்ததையும் கேட்டேன். அந்த இருங்கோவேல் எனக்கே அறைகூவல் விடுகிறான். விஜய் பூபதி அவனை தூண்டி விடுகிறான். யானைக்கு குறிவைத்து வேலெறியும் நான் கானகத்து சிறுமுயலை அம்பெய்தி கொள்வதா என்று விட்டு வைத்தேன். தான முயலெய்து அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது எனும் குரல் நெருகில் நான் நிற்க நினைத்தேன். அதை உணராத அந்த அற்பர்கள் என்னை அலட்சியமாக நினைத்து விட்டார்கள். இனியும் நான் அவர்களை எப்படி விட்டு வைக்க முடியும்? அண்ணா, தாங்கள் அந்த போருக்கு போவதற்கு முன் என்னுடைய கோரிக்கை ஒன்றை ஏற்றுக்கொள்வீர்களா? நீ ஒன்றை கேட்டு நான் என்றாவது மறுத்திருக்கிறேனா? என்ன வேண்டும் கேள். தாங்கள் விஜய பூபதியை விட்டுவிட வேண்டும். என்ன, ஏன் இப்படி பேசுகிறாய்? நான் அவரை மனமார விரும்புகிறேன். அவரும் முறைப்படி தங்களிடம் பெண் கேட்டு என்னை மணந்து கொள்ள காத்திருக்கிறார். மங்கம்மா, ஏன் இப்படி செய்தாய்? எப்பொழுது அவனை சந்தித்தாய்? உன்னை மனமுடிக்க வருபவன் தான் பகைவர்களோடு சேர்ந்து கொண்டு சதித்திட்டம் தீர்த்துகின்றானா? நடக்கும் சதி செயல் அனைத்திற்கும் மூல காரணம் அவன்தான் என்பது உனக்கு தெரியாதா? பகைவனோடு உறவு கொண்டாட உன் மனம் எப்படி துணிந்தது? அவரை சந்தித்த நேரத்தில் அவர் இப்படியெல்லாம் மாறுவார் என்று எனக்கு தெரியாது. இனி அவர் இல்லாவிட்டால் எனக்கு வாழ்க்கையே கிடையாது. உன் விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. என்னவென்று கூறுங்கள், எப்படியாவது நான் நிறைவேற்றுகிறேன். இருங்கோவேலை விட்டு விஜயபூபதி விலகி வந்துவிட வேண்டும். இனி இருங்கோவேல் செயல்களில் எதிலும் விஜயபூபதி கலந்து கொள்ளக் கூடாது. இதற்கு சம்மதித்தால் நானும் என் தங்கையை அவனுக்கு மனம் செய்து தர தயாராக இருக்கிறேன் என்று கூறு. அதை அவன் ஏற்றுக்கொண்டால் உன் திருமணம் பற்றி நாம் தீர்மானிக்கலாம். மங்கம்மா, எனக்கு முன்பே வந்து நிற்கிறாயா? இந்த முறை நான் வருவதற்கு தாமதமாகிவிட்டதா? இப்போது இங்கு நீ எனக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதில் உனக்கு ஒன்று புரிந்திருக்குமே. காதலனுக்காக காத்திருப்பதில் கூட சுகம் இருக்கிறது என்று புரிந்திருக்குமே. மங்கம்மா, என்ன நேர்ந்தது? வீராங்கனையான உனது கண்களில் கூட கண்ணீர் வருவதை நான் இன்றுதான் பார்க்கிறேன். என்ன நடந்தது? எதுவாயினும் சொல். என் தமையனிடம் நான் என் காதலை உடனே சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அப்படி என்ன அவசியம் நேர்ந்தது? நாங்கூர் வேளார் தன் மகளை என் அண்ணனுக்கு மனம் முடிக்க தீர்மானித்து விட்டார். அதன் காரணமாக வேளிர்கள் யாவரும் இருங்கோவேல் தலைமையில் ஒன்று சேர்ந்து போர் தொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் என் தமையனிடம் சொல்லிவிட்டார். எத்தகைய வஞ்சக செயல்! இதனால்தான் முதல் முறை நாங்கள் சந்தித்த போது கரிகாலனுக்கு எதிராக ஆலோசித்து பேசி எங்களை எல்லாம் தூண்டிவிட்ட அவர் இரண்டாவது சந்திப்பில் உடல் நலமில்லை என்று எதிலும் பங்கு கொள்ளாமல்
விலகி இருந்தாரோ? ஆமா, அதுதான் காரணம். மற்ற வேளிர்கள் மீது தானே தாக்குதல் நடத்துவதென்று தீர்மானித்து விட்டார் எனது அண்ணன். அதற்கு பிறகும் சொல்லாமல் இருக்கக்கூடாதே என்று சொல்லிவிட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் சொல்ல வேண்டிய விஷயம் தானே? இன்று சொல்ல நேர்ந்ததில் தவறு ஒன்றுமில்லை. அதற்கு என்ன சொன்னான் உன் அண்ணன்? அதைத்தான் உங்களிடம் எப்படி சொல்வதென்று புரியாமல் நான் தயங்கிக் கொண்டிருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும். நான் சொல்ல போவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வீர்களா? நீ சொன்ன பிறகு அல்லவா அதை பற்றி நான் தீர்மானிக்க முடியும். என் அண்ணன் தங்களுக்கு என்னை மனமுடித்து தர ஒரு நிபந்தனையை விதித்திருக்கிறார். என்ன நிபந்தனை? தாங்கள் இருங்கோவேளை விட்டு விலகிவிட வேண்டும். இனி அவளோடு சேர மாட்டேன் என்று வாக்களிக்க வேண்டும். இதற்காகத்தான் இப்படியெல்லாம் பீடிகை போட்டாயா? இந்த விஜய பூபதி தன் உயிரினும் மேலான நண்பனை விட்டு விலகி வர வேண்டுமா? ஒருபோதும் அது நடக்காது என்று உன் அண்ணனிடம் போய் சொல். நில்லுங்கள், நமது காதலை பற்றி சற்று நினைத்து பாருங்கள். என்னுடைய நட்பை பலி கொடுத்துத்தான் உன்னுடைய காதலை பெற வேண்டுமென்றால் அப்படி ஒரு காதல் எனக்கு தேவையில்லை. உங்களையே நம்பி இருக்கும் என் நிலையை நினைத்து பார்த்தீர்களா? என் நிலையை மாற்றிக்கொண்டுதான் உன்னை அடைய முடியும் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தாங்கள் எனக்காக தங்கள் நண்பனை துறந்து வந்துவிடக்கூடாதா? நீ எனக்காக உன் தமையனை துறந்து வந்துவிடு. இப்படியே சென்று என் நண்பனின் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டு வாழ்வோம். அது எப்படி முடியும்? அது உன்னால் முடியாது என்றால் இது மட்டும் என்னால் எப்படி முடியும்? பிரபு, நான் சொல்வதை கேளுங்கள். தயவு செய்து அவர் நட்பை மறந்து விடுங்கள். அப்படியானால் நீயும் நம் காதலை மறந்துவிடு. பிரபு, என்னை மறந்துவிடு. பிரபு, சோழ மன்னன் அனுப்பிய ஓலை வந்தது முதலே தாங்கள் அமைதி இழந்துவிட்டீர்கள். பேரரசர்கள் எவ்வளவு பேராசைக்காரர்கள் என்பதற்கு இந்த கரிகாலனும் ஒரு உதாரணமாகிவிட்டான். அதனால்தான் பெருந்தேவி, அவன் மேல் திடீர் தாக்குதல் நடத்தி பூம்புகாரையை புழுதிமேடாக்கி விடலாம் என்று திட்டம் தீட்டியிருக்கிறோம். நண்பா, வா விஜய பூபதி. நீ வருகின்ற அவசரத்தை பார்த்தால் நாம் தீட்டிய திட்டத்தில் வெற்றி பெறப் போகிறோம் என்று நினைக்கிறேன். இல்லை நண்பா, இல்லை. நம் திட்டங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிட்டன. என்ன சொல்கிறாய் நண்பா? நாம் வகுத்த திட்டங்களை அந்த கரிகாலனிடமே சொல்லி அவனை எச்சரிக்கைப்படுத்தி விட்டான் அந்த நாங்கூர் வேளாண். என்ன, நாங்கூர் வேளாண்? ஆம். நம்மில் ஒருவராக இருந்த அவர் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? பேரரசனுக்கே மாமனாராக போகிறான் அல்லவா, அதனால் அதற்கு நியாயமாக நடந்து கொள்கிறான். கரிகாலனுக்கு சாதகமாக மாறிவிட்டான். அண்ணா, இப்படி அமருங்கள், சற்று பொறுமையாக பேசுங்கள். இல்லையம், நாம் பொறுமையாக இருந்ததின் விளைவுதான் இந்த அளவிற்கு போய்விட்டது. அந்த நாங்கூர் வேளாண்
நாங்கள் அன்று தாக்குதல் திட்டம் தீட்டும் போதே பட்டும் படாமல் பேசினார். இருங்கோவேல் அதை பற்றி கேட்டதற்கு உடல் நலம் சரியில்லை என்று நாடகம் ஆடிவிட்டார். ஆனால் அதற்கு முன்பே அவர்களுக்குள் திருமண பேச்சு நடந்திருக்கிறது. நாங்கூர் வேளாண் மகள் வானவன் மாதேவியை கரிகாலனுக்கு திருமணம் செய்து தருவதென்று தீர்மானித்திருக்கிறார்கள். ஓ, அதனால் தான் அந்த துரோகி அங்கேயே சென்று எல்லாவற்றையும் கூறிவிட்டானா? நாங்கூர் வேளாண் மகளை மணப்பதன் மூலம் ராஜதந்திரமாக செயல்பட்டு அவனை நம்மிடமிருந்து பிரித்து விட்டானா அந்த கரிகாலன்? நாங்கூர் வேளாண் மகளை மணப்பதன் மூலம் ராஜதந்திரமாக செயல்பட்டு அவனை நம்மிடமிருந்து பிரித்து விட்டானா அந்த கரிகாலன்? இதற்கே இப்படி குமருகிறாயே நண்பா? இப்போது அவன் என்னையே உன்னிடமிருந்து பிரிக்க ஒரு சூழ்ச்சி செய்கிறான் என்று அறிந்தால் நீ என்ன சொல்வாய்? என்ன, என்னிடமிருந்து உன்னை பிரிப்பதா? அது அந்த கரிகாலனால் மட்டுமல்ல, அவனை படைத்தவனால் முடியாது. அண்ணா, அப்படி என்ன சூழ்ச்சி செய்கிறான் அந்த கரிகாலன்? அதை சொல்லவே என் நா கூசுகிறது. வேண்டாம், விடமா. ஏன், எங்களிடமும் சொல்லக்கூடாதா? அதற்காக இல்லை. பிறகு என்ன, சொல்லுங்கள். கரிகாலனின் தங்கை மங்கம்மாவை நான் ஒரு முறை சந்திக்கும்படி நேர்ந்தது. ஆனால் அப்போது அவள் கரிகாலனின் தங்கை என்று எனக்கு தெரியாது. பிறகு பல முறை சந்திக்கும்படி நேர்ந்தது. நாங்கள் ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக விரும்ப தொடங்கிவிட்டோம். பிறகு அவள் கரிகாலனின் தங்கை என்று அறிந்ததும் நான் அவளை விட்டு விலகி செல்ல முயன்றேன். ஆனால் அவளின் அன்பு என்னை கட்டுப்படுத்திவிட்டது. எங்கள் காதலை தெரிந்து கொண்ட கரிகாலன் நான் உன்னை விட்டு பிரிந்து அவன் பக்கம் வந்து விடுவதானால் அவன் தங்கையை எனக்கு மனம் செய்து தருவதாக கூறி சூழ்ச்சி செய். நகமும் சதையுமாக இருக்கும் நமது நட்பை பற்றி தெரிந்து கொண்டே இப்படி சொல்லியிருக்கிறான். நகத்தை விட்டு சதை பிரியுமா, உடலை விட்டு உயிர்தான் விலகுமா? ஆனால் தாங்களும் அவளை விரும்பி இருக்கிறீர்களே அண்ணா. அதற்காக இப்படிப்பட்ட கேவலமான நிபந்தனையை என்னால் ஏற்க இயலாது. பிறகு எனக்கும் நாங்கூர் வேளாணுக்கும் என்ன வித்தியாசம்? விடம்மா, நான் மங்கம்மா என்ற ஒருத்தியை சந்திக்கவே இல்லை என்று நினைத்துக் கொள்கிறேன். அருகில் உள்ள காவிரிக்கு சென்று அவளுக்கும் சேர்த்து ஒரு முழுக்கு போட்டு விடுங்க. சற்று பொறு நண்பா, அவசரப்பட்டு அப்படியெல்லாம் செய்து விடாதே. நீ உன் காதலையும் இழக்க தேவையில்லை, என் நட்பையும் பிரிய தேவையில்லை. அது எப்படி முடியும்? நாங்கூர் வேளாண் நம்மை காட்டி கொடுத்து விட்டதால் நாம் இப்போது அவசரப்பட்டு எதுவும் செய்ய முடியாது. அதே நேரம் சோழ நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளும் நமக்கு தெரிந்தாக வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நாளை காலை நீ நேராக கரிகாலனிடம் செல். உன் காதலுக்காக என்னை உதறி தள்ளிவிட்டதாக அவனிடம் சொல். நண்பா, என்னால் இனி உன்னை மறக்க முடியாது. உன் காதலுக்கு முன்னால் நான் தோற்றுப்போனேன். அப்படியானால் என் அண்ணனிட்ட நிபந்தனையை ஏற்றுக்கொண்டீர்கள் இல்லையா? என் வாழ்க்கை என்னும் துலாக்கோலில் ஒரு புறம் நட்பை வைத்திருந்தேன், மறுபுறம் காதலை வைத்திருந்தேன். நட்பு மேலே சென்று விட்டது, காதல்தான் அழுத்தமாக கீழே நின்றது. காதல் போயின் சாதல் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். பலே விஜயபூபதி, பலே.